லீட். மரணமில்லா பெருவாழ்வு கலை விளக்கம் வந்து ஆறாவது. இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங், இதையே அப்ரிவியேஷனாக நம்ம வந்து லீட் அப்படின்னு எல்இஏடி அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம், தமிழில் லீட் லீட் சிக்ஸ். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போதுதான் மிக மிக உபயோகமாக இருக்கும். ஏன்னா வந்து மனத்தெளிவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உண்மையை அறியறதுக்கு, உண்மையை அறிதலே மரணமில்லா பெருவாழ்வாக வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்டன்னா நம்ம சுரூபத்தில் வந்து ஐக்கியமாகிக் கொண்டே இருக்கின்றது. நாம் தான் வந்து வெளிப்பட்டு வெளிப்பட்டு சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இது செல்லப்பாண்டியன் அவர்களுடைய ரெண்டாவது செட் ஆஃப் கேள்விகளில் கேள்வி நம்பர் 2. அதை தான் வந்து இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையுடன் நிதானமாக பார்த்து இந்த லீடுன்றதை மரணமில்லா பெருவாழ்வு கலை அதை வந்து தொடர்ந்து 24/7 வந்து செய்யுங்க. என்னுடைய பேர் செல்லப்பாண்டியன். நான் ஐஐடி மெட்ராஸில் வந்து ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து பியூர் வெஜிடேரியன், கிட்டத்தட்ட ஒரு 44 வயசாகுதுங்க. பல வருஷமாக வந்து இறை தேடலில் அந்த ஆன்மீக பயிற்சிகள் முயற்சிகள் அதில் ஈடுபட்டு வர்றேன். எனக்கு உங்களுடைய இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1.5 வருஷமாக எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் உங்கள் நீங்கள் போட்ட யூடியூப் வீடியோ, கொஞ்சம் கொஞ்சம் அந்த சத்சங் சில சில இதை கேட்டிருக்கேன், ரொம்ப கேட்டது இல்லைங்கய்யா. அப்புறம் வந்து இந்த இதில் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள், நான் வந்து இதை வந்து கேள்வியாக கேட்க முடியாது, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன், அப்போ எனக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் கேள்வியை கேட்டால் நிறையா ஒரு சில இது வருது. ரைட்டுங்க. இதுக்கப்புறம் என்லைட்மெண்ட் அல்லது இறைநிலை அடைதல் அல்லது ஞானம் அடைதல் என்பதை வந்து பல பேர் வந்து பல விதமாக வந்து கூறுகின்றாங்க சொல்கிறாங்க. இதில் நான் இந்த இதை 5 நிமிஷம் இதை கட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்க என்னென்ன சொல்கிறாங்க, எனக்கு என்ன வேணுங்கிறத வந்து நான் உங்களுக்கு கேட்டுறேங்கய்யா. ஓகே, ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு 5 நிமிடமாக ஒரு 4 தொகுப்பு 5 தொகுப்பு அனுப்புகிறேங்கய்யா. கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு அதை டைம் இருந்தால் டேக் யூர் ஓன் டைம், டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் பொறுமையாக விளக்கம் சொன்னால் போதுங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க, நன்றி, ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா வணக்கங்கய்யா. இதில் இந்த என்லைட்மெண்ட் அல்லது இறைநிலை அடைதல் என்பது வந்து நிறைய பேர் கூறுறாங்க. இதில் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இதில் வந்து நான் நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய வருஷம் பண்ணியிருக்கேங்க. அவர் வந்து ஃபைனலாக மட்டும் சொல்கிறேன், அவர் வந்து அறிவு தான் தெய்வம், அந்த அறிவு என்பது தான் வந்து அந்த புலனால் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவே தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்லி முடிச்சிருக்காங்க. இதில் இறைநிலை உணர்தல் அப்படிங்கிற ஒரு மேட்டரை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இந்த இறைநிலை உணர்தல் அப்படிங்கிற இது வந்து செய்யும் பொழுது, அந்த இறைநிலை உணர்வு எனக்கு வந்து ஏற்படும் பொழுது அதில் பல உண்மைகள் அகக்காட்சிகளாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐயா. இதில் திரு செல்லப்பாண்டியன் அவர்கள் வந்து ரெண்டாவது கேள்வியா கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இறைநிலை உணர்தல் அப்படிங்கிற ஒரு மேட்டரை வந்து சொல்லியிருக்காங்க